நார்மலா இந்த மாதிரி ஸ்லாட்டிங் பண்ணி ஆடு அடுப்புறம் டாக்டர் சர்டிபிகேட்டோட வரணும். இதுல பாத்தீங்கன்னா டாக்டர் சர்டிபிகேட் கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தோம்னா வெட்டினாங்கன்னா டாக்டர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நம்மளோட நம்ம இதுல வந்து ஸ்லாட்டிங் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா சீல் போடுவாங்க, ஆட்டு மேல சீல் போட்டுதான் வெளியே அனுப்புவாங்க. நாங்க நீங்க பாத்தீங்க இன்னைக்கு ஃபுல்லா நாங்க ஒரு ரெண்டு பாக்ஸ் பக்கமாவே ஓபன் பண்ணி செக் பண்ணோம். அதுல எந்த விதமான சீலும் கிடையாது, எந்த விதமான டாக்டர் சர்டிபிகேட்டும் அதுல அட்டாச் பண்ணும் கிடையாது. ஸோ இது வந்து 100% வந்து தடை செய்யப்படுது. இது வந்து நம்ம வந்து மக்கள் கைக்கு எந்த ரூபத்திலையும் நாங்க கொடுக்க மாட்டோம். ஒரு நாளுக்குள்ள நீங்க பயன்படுத்திடணும். இப்ப நாம வந்து நம்ம சென்னையே நீங்க பாக்குறீங்க, நம்ம வந்து இங்க சென்னையில வெட்டுறாங்க, ஸ்லாட்டிங் ஹவுஸ்ல வெட்டாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ள அவங்க கொண்டு போய் சேர்த்துடணும். அதுதான் எங்களோட முறைப்பிறக்கணும். அதுவும் அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மினிமம் -18 டிகிரி ஃப்ரீசருக்குள்ளதான் அவங்க அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் அவங்க அடுத்த நாள் சமைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லயோ ஃப்ரீசர்லயோ வைக்கவே கூடாது. அதுதான் மெயின். அது ரிப்போர்ட் வரணும். ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் நம்ம அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை. இது இப்போ வந்து இது வந்து பெரிஷபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கெட்டு போற குட்ஸ். உடனடியாக அதுக்கு மேல பாத்தோம்னா எவ்வளவு சீசர் பண்ணிட்டு அவங்களுக்கு சீசர் மேக்சர் கொடுத்துருவோம். அதை கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் இந்த கறிகள் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஜிசிசி அவங்க இவங்ககிட்ட கொடுத்துருவோம். நம்ம அவங்க போடணும் இல்ல. இந்த ட்ரெயின்லேயே பாருங்க, எங்களால் பிடிக்க இறக்க முடியல. வேணும்னா இறக்காம அவன் யார் வந்து எடுக்கணுமோ அவங்க எடுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா அடுத்த ஸ்டேஷன்ல எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க விட்டுருக்காங்க. ஸோ நாங்க எல்லாமே இந்த ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் போதோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எங்களை டெசிக்னேட்டட் ஆஃபீஸருக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாதிரி பார்சல் இருந்ததுன்னா உடனடியாக அதை எடுத்து உடனே அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். இருக்குது, கெட்டு போறதுதானுங்களே. கெட்டு போற உணவு எப்பவே இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நாங்க இது அவங்க மக்கள் கைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உடனடியாக நாங்க கைப்பற்றி இதெல்லாமே அழிச்சிட்டோம். நம்ம இவ்வளவு அளவுள்ள ஒரு கறி அப்படின்னா நிச்சயம் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டல் அந்த மாதிரி தான் போய் சேரத்துக்காக வந்திருக்கோம். சோ அப்படி சம்பந்தப்பட்ட அப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது ஹோட்டல் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது ஹோட்டல் மேல நடவடிக்கை இருக்கா இவங்க யாரெல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்றத மெயினா நாங்க ட்ரேஸ் பண்ணி அவங்க மேல நாங்க பண்ணுவோம். ஹோட்டல் இன்கேஸ் அது மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் இது மாதிரி வாங்கக்கூடாது, இந்த மாதிரி பர்சன்ட் வாங்கக்கூடாது. எஃப்எஸ்எஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் வாங்கணும். அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லாட்டிங் ஹவுஸ்லயே போய் டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் டிராவல் பண்ண வந்த ஆட்டை வந்து அவங்க ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணி அதை அடுத்த நாள் கொண்டு போறாங்க அப்படின்னம்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அதான் டீட்டெயில் வாங்கிட்டு இருக்கிறோம், வாங்கிக்கிறோம். இப்ப பார்த்தோம்னா நம்ம ஊர்ல நார்மலா ஆட்டுக்கறி பார்த்தோம்னா 700 பக்கமா வருது, 700 to 800, இன்னும் சில இடத்துல 900 கூட போகுது. இந்த ஆட்டுக்கறி பார்த்தோம்னா ஒரு 500 ருபீஸ்க்கு இவங்க வந்து இங்க ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இது ஒரு 400 ரூபாய் பக்கமா இவங்களுக்கு ஒரு லாபம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கறோம். ஓகே.